2017 ஆண்டில் இந்திய செயற்கைக்கோள் தகவல் தொடர்புகளுக்கு எதிராக கணினி வலையமைப்புகளில் சீனா தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2007 முதல் சீனா இந்த செயல்களை செய்து வருவதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட சீனா விண்வெளி ஆய்வுகள் நிறுவனம் புதிய அறிக்கையில் கூறியுள்ளது. இந்த நிறுவனம்தான் சீனாவின் விண்வெளி விவரத்தை மற்றவர்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த நிறுவனம் வெளியிட்ட 142 பக்க அறிக்கையில் சீனாவால் ஏற்பட்ட சைபர் தாக்குதல்களை பெரும் அச்சுறுத்தல் என இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ ஒப்புக்கொண்டாலும் அதன் அமைப்புகள் இதுவரை சமரசம் செய்யப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. 2012 மற்றும் 2018 இடையில் சீனா பல இணைய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. 2012 சீனா ஜெட் ப்ராபல்ஷன் ஆய்வகம் மீது நெட்வொர்க் அடிப்படையிலான கணினி தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா அதன் எதிர் விண்வெளி திறன்களின் ஒரு பகுதியாக 2019 மார்ச் 27 செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை தொழில்நுட்பத்தை நிரூபித்தது. இது எதிரி நாட்டு செயற்கைக்கோள்களை அளிக்க இந்தியாவுக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்துள்ளது. ஆனால் CASI-இன் அறிக்கை சீனாவின் பல எதிர் விண்வெளி தொழில்நுட்பங்கள் எவ்வாறு எதிரி நாட்டு செயற்கைக்கோள்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளன என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. சீனாவின் தகவல் தொழில்நுட்பங்கள் எதிரி விண்வெளி அமைப்புகள் தரையில் இருந்து புவியின் சுற்றுவட்ட பாதையில் செல்லும் போதும் நேரடி ஏற்றம், இயக்கம் கொள்ளும் செயற்கைக்கோள், எதிர்ப்பு ஏவுகணைகள், இணை சுற்றுப்பாதை செயற்கைக்கோள்கள், இயக்கிய ஆற்றல் ஆயுதங்கள், ஜாமர்கள் மற்றும் இணைய திறன்கள் ஆகியவற்றை சீனா கொண்டுள்ளது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சமீபத்தில் அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான பென்டகன் சீனா குறித்து கண்டுபிடித்த உண்மைகளை CASI அறிக்கையில் கூறியுள்ளது. இதன் எதிரிகளை குருடர்களாகவும் காது கேளாதவர்களுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களை சீனா ராணுவம் தொடர்ந்து பெற்று வளர்த்து வருவதாகவும் கூறியுள்ளது. தரை, காற்று மற்றும் விண்வெளி அடிப்படையிலான ரேடியோ அதிர்வெண் ஜாமர்களை வளர்ப்பதில் சீனா அதிக முதலீடுகளை கொண்டுள்ளது. அவை விண்வெளி அமைப்புகளின் கட்டுப்பாடு அல்லது தரவு பரிமாற்றத்தில் ஈடுபடும் அப்லிங்க், டவுன்லிங்க் மற்றும் குறுக்கு இணைப்புகளை குறிவைக்கின்றன என்றும் அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. இதனிடையே பல ஆண்டுகளாக இணைய தாக்குதல்களின் ஆதாரங்களை சுட்டிக்காட்ட முடியவில்லை என்கிற ஆதங்கம் விஞ்ஞானிகளுக்கு உள்ளது. சைபர் அச்சுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதுபோன்ற தாக்குதல்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாது. எச்சரிக்கும் இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எப்போதுமே சமரசம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என நான் நினைக்கவில்லை. சீனர்கள் முயற்சி செய்து தோல்வியடைந்து இருக்கலாம் என்றும் மூத்த விஞ்ஞானி ஒருவர் கூறியுள்ளார். இஸ்ரோ தலைவர் KSIVAN இந்திய விண்வெளி நிலையங்கள் மீது சைபர் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என மறுத்துள்ளார். அச்சுறுத்தல் எப்போதும் இருக்கும். அது இந்தியாவுக்கு மட்டுமே இருப்பது கிடையாது. எனினும் இந்திய விண்வெளி அமைப்புகள் பாதுகாப்பாக உள்ளது என்றும் கூறியுள்ளார். இந்திய விண்வெளி அமைப்பு சுயாதீனமான மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட வலையமைப்பை கொண்டுள்ளது. இது இணையம் உட்பட பொது நெட்வொர்க்குடன் இணைக்கப்படவில்லை. இது அதன் அமைப்புகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது என்றும் இஸ்ரோ கூறியுள்ளது.